Welcome back friends, welcome to Techvita channel. போன ப்ரோக்ராமில் வந்து நம்ம கடைசியாக வந்து அந்த தட்டை வந்து ஒரு வழியாக முடிச்சிட்டோம்னா நம்ம மூணு வகையில் என்னென்ன பொருள் வருதுங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். என்று அது அதை சரிங்களா. இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறது வந்து மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஓல்டு டாபிக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஞாபகப்படுத்திங்க, ஏன்னா இப்போ வந்து நிறைய குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஞாபகப்படுத்திங்க. அதனால் சென்டென்ஸ் பை சென்டென்ஸை தான் நடத்த போகிறேன், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், இல்லைனா ஒன்றுமே டக்குன்னு விளங்காது. ஓகேவா, ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறேன். ஹீ டஸ் திஸ். இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்? சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டு, ஒரு வேர்பு, ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா, அதான் அதோட பேட்டர்னு. எதுக்கு நான் அதை போட்டேன்னா, இதனால் ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா ஒரு இந்த அமைப்பில் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. இப்போ அவர் அதை செய்கிறார் அப்படிங்கிறது தானே இதுக்கு அர்த்தம். சரி, இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன, யாராவது கண்டுபிடிச்சிங்களா? வழக்கமாக ஒரு செயலை அவர் வழக்கமாக செய்கிறார். இந்த திஸ்ஸுங்கிற ஏதோ ஒரு செயலை அவர் செய்கிறார், டஸ்ன்னா செய்கிறார். ஏன் டஸ் இங்கே வந்திருக்கு? சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் இங்கே டூங்கிறது வந்து டஸ்ஸாக இருக்கிறது. அவர் இதை செய்கிறார். சரி, அப்போ வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு கேள்விக்கு தான் வந்து அது வந்து பதிலாக கண்டிப்பாக இருக்க முடியும். சரியா? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோடைய நெகட்டிவிட்டி என்ன சார்? அவர் அதை செய்யவில்லைன்னு நான் சொல்லணும், வழக்கமாக அவர் அதை செய்யவில்லை அப்படின்னு. எப்படி சொல்கிறது? ஹீ டசன்ட் டூ திஸ். கரெக்டாக, எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது? இதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் தான் ரொம்ப அடிப்படை. நான் ஒரு செய்தி ஒன்று சொன்னேன் தெரியுங்களா, உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்கணும், ஒரு ஃப்ரேமு, சென்டென்ஸ் ஃபார்முக்கு உண்டான ஒரு ஃபார்மேட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் இந்த ஃபார்மெட் தான் இது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமனா உங்களுக்கு வந்து அது கிளியராக வந்து அப்சர்வ் ஆகாது. இப்போ ஹீ டஸ் திஸ், அவர் இதை செய்கிறார். ஹீ டசன்ட் டூ திஸ் எங்கேயும் இந்த டூ வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நான் இதுக்கு முன்னாடி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதனால் இதில் டவுட் இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் இதை செய்யவில்லை அப்படிங்கிறது தானே அர்த்தம். கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள்? அவர் இதை செய்யவில்லை. என்ன இது செய்யவில்லை? வழக்கமாக இதை செய்யவில்லை. எப்பயாவது செய்வாருங்க, வழக்கமாக செய்யறதில்லை. ஹி டசன்ட் டூ திஸ் அப்படின்னா அது வந்து வழக்கமாக அவர் அந்த செயலை செய்யவில்லை. ஏன்னா டஸ்ஸுங்கிற சிம்பிள் பர்சன்டென்ஸ் வந்து வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு பயன்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய இது தான் வந்து சிம்பிள் பர்சன்டென்ஸ். ஓகே, இப்போ நான் பாருங்கள், ஹி டஸ் திஸ்னா அவர் அதை செய்கிறார். இதை வந்து கேள்வியாக என்னவாக இருந்தால் வந்து அவர் இதை செய்கிறார்னு வரும். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேள்வி வந்தால் தானே அவர் இதை செய்கிறார்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் கேள்வி கேட்கவா, அவர் என்ன செய்கிறார் கேள்வி கேட்டுட்டேன். எப்படி ஆரம்பி இதுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது? என்ன கேள்வியாக கேட்கணும்னா ஃபஸ்ட்டு கேள்வி வாக்கிய என்ன, என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரியா இருக்கா இல்லையா? சரி, இப்போ நான் இன்னொரு ஒரு கேள்வியும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு ஃப்ரேம் ஒன்று நான் இது பண்ணணும், இருங்க. சின்ன விஷயந்தான், மறந்துட்டால் பெரிய தப்பாகப்படும். ஓகேவா, அவர் அதை செய்கிறார்னு சொன்ன பார்த்தீங்களா, என்ன செய்கிறாருங்கிறதுக்கு முன்னாடி அவர் செய்கிறாரா இல்லையான்னு உறுதிப்படுத்திக்கோமா? அது எப்படி நம்ம கேட்போம்? ஆம் இல்லைங்கிற க்வெஸ்சன் ஃபார்மேஷன் எப்படி வரும்? வாட்டுன்னா நீங்கள் சென்டென்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஆம் இல்லை எஸ்ஆர் நோங்கிறதுக்கு வந்து டூ டிட்டு அப்படிங்கிற ஃபார்மேஷனில் க்வெஸ்சன் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இதுக்கு ஃபார்மேஷன் எப்படி வரும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எப்படி வரும்? டஸ் ஹீ டூ திஸ். கரெக்டா, இதுக்கு என்ன பொருள்? அவர் அதை செய்கிறாரா? எஸ், அவர் அதை செய்கிறார். கரெக்டா? ஆ, கரெக்டா இல்லையா? ஹீ டஸ் திஸ், அவர் இதை செய்கிறார். டஸ் ஹீ டூ திஸ், அவர் இதை செய்கிறாரா? இதை நான் கட் பண்ணிக்கிறேன்.
இன்னொரு இடத்துல போட்டுக்கிறேன், இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்து நான் என்ன கேட்க போகிறேன், வாட் டஸ் ஹி டூ திஸ், வாட் டஸ் ஹி டூ திஸ் இல்லை, திஸ்ஸுங்கிறது வந்து ஆன்சர் ஆகணும். இதுக்கு என்ன அர்த்தம், அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு அர்த்தம், அவர் என்ன செய்கிறார் கரெக்டா? ஏன்னா அப்படியே நம்ம காப்பி பண்ணி போட்டுட்டா பொருளே வேற மாதிரி போயிடும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நல்லா தெளிவாக பாருங்க. ஹி டஸ் திஸ், அவர் இதை செய்கிறார். டஸ் ஹி டூ திஸ், அவர் இதை செய்கிறாரா? ஆம் செய்கிறார், இல்லை இல்லை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், வாட் டஸ் ஹி டூ. இது மூணுக்கும் காமனான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வழக்கமாக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றாலே அது என்னங்க, அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்க, அது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றாலே என்னென்னா, வழக்கத்திலாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயலை ஒரு சிந்து கொண்டு வழக்கமாக ஒரு செயலை செய்வதாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு உண்டான ஒரு சிம்பிள் மீனிங்கு. அப்போ வாட் டஸ் ஹி டூனா என்ன அர்த்தம்னா, அவர் வழக்கமாக என்ன செய்கிறாருங்கிறது அந்த இடத்துல கேள்வி. அவர் வேலை பார்க்குறாரா, வழக்கமான வேலை என்ன அவருக்கு, வழக்கமாக என்ன செய்கிறாரு, அவர் தான் ஹி டஸ் திஸ் அப்படின்னா வழக்கமாக அவர் இதை செய்கிறார், அவர் வழக்கமாக இதை செய்கிறாரா, புரியுதா? இந்த வாட்டுக்கு பக்கத்தில் டஸ் வந்தாலே அதோடைய முக்கியத்துவம் மிகவும் மிகவும் வந்து கவனிக்கப்பட வேண்டியது. இப்போ நான் இந்த இடத்துல போட்டேன், ஹி டஸ்இன் டூ திஸ், இல்லை சார் அவர் இதை செய்யவில்லை, அவர் வழக்கமாக இதை செய்யவில்லை. இப்போ ரெண்டாவது என்ன வரும், இதை கேள்வியாக மாற்றணும், டஸ்இன் ஹி டூ திஸ், அவர் வழக்கமாக இதை செய்யலையா, என்ன சொல்கிறேன், அவர் இதை செய்யவில்லையா, அவர் வழக்கமாக இதை செய்யலையா? ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், அவர் இதை தானே செஞ்சிட்டு இருக்காரு, நீ என்ன புதுசாக வந்து அவர் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, எனக்கே புரியல. க்வெஸ்சன் ஃப்ரேம் ஆகிற அந்த ஃபார்மேட்டை பாருங்கள். சாதாரணமாக டஸ் திஸ்ன்னு சொன்னோம், அதுக்குள்ளே எவ்வளோ ஒளிஞ்சிருக்கு, ஹி டஸ் திஸ், டஸ் ஹி டூ திஸ், வாட் டஸ் ஹி டூ, ஹி டஸ்இன் டூ திஸ், டஸ்இன் ஹி டூ திஸ், இது என்ன, இது அவர் செய்யவில்லை, அவர் இதை செய்யவில்லையா. அடுத்தது பாருங்கள், அவர் என்னத்தை செய்யலை, வாட் டஸ் ஹி டூ, அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் இல்லை அவர் என்ன செய்யவில்லை வழக்கமாக. அதுதான் அந்த இடத்துல மிக முக்கியம், வழக்கமாகங்கிற வார்த்தை இல்லைன்னா அந்த இடத்துல பொருளே வந்து மாறிவிடும், புரியுதுங்களா? இது சாதாரண நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது வந்து எஸ்ஆர் நோ நெகட்டிவ் க்வெஸ்சன், இது டீட்டெயில்டு நெகட்டிவ் க்வெஸ்சன், இது சாதாரண ப்ரெசன்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, இது எஸ்ஆர் நோ எஸ்ஆர் நோ ப்ரெசன்ட் சாரி பாசிட்டிவ் க்வெஸ்சன், இது டீட்டெயில்டு பாசிட்டிவ் க்வெஸ்சன். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரெசன்டென்ஸில் உள்ளது. இப்போ நம்ம பாஸ்டென்ஸ், முக்கியமானது பாஸ்டென்ஸ் தானே, அவர் இதை செய்தார், அவர் இதை செய்தார் எப்படி சொல்வது, வழக்கமாகங்கிறது வராது, ஹி டிட் திஸ், நேற்று இதை செய்தார் அவர், ஹி டிட் திஸ் கரெக்டா? இப்போ ரெண்டாவது நம்ம என்ன கேட்போம், இதை கேள்வியாக கேட்போம், எப்படி வரும், அவர் இதை செய்தாரா, டிட் ஹி டூ திஸ், இதெல்லாம் நான் இப்போ வரைக்கும் நான் நடத்தினது, இதெல்லாம் இப்போ ரொம்ப ரீசெண்டாக நடத்துது, ஒன் மந்த்து இடையில, இதெல்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. நோட்ஸில் வேணால் எழுதி போட்டுறேன். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாசிட்டிவ், இது பாஸ்ட் டென்ஸ் தானே போட்டிருக்கேன், ப்ரெசன்ட் டென்ஸ் தான், சாரி சாரி காப்பி பண்ணிக்கோ. இது வந்து என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ், இங்கே இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாசிட்டிவ் இது, ஓகேவா? இது ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ். ஓகேவா? இப்போ வந்து நேத்திக்கு அவர் என்ன செஞ்சார், எப்படி கேள்வி கேட்குறது, அவர் இதை செய்தாரான்னு கேட்கும்போது டிட் ஹி டூ திஸ்ன்னு சொன்னோம். நான் என்ன கேட்க போகிறேன், இப்போ அவர் என்ன செய்தார், நேத்திக்கு நான் வந்து அந்த இடத்துல க்வெஸ்சனில் கொடுக்கல, அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது தான் நான் கேட்குறேன். என்ன சொல்லணும் அதுக்கு, இந்த டிட் ஹி டூ திஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிட் ஹி டூனா அவர் இது அவர் செய்தாரான்னு வருது, இந்த இடத்துல திஸ் போட்டோம்னா இதை செய்தாரான்னு வந்துடுது. இப்போ கேள்வியில் வந்து இதை செய்தாரான்னு நம்ம கேட்க முடியாது, அவர் அந்த இதைக்கு பதில் என்ன செய்தார் அப்படின்னு கேட்குறோம், சரியா? அப்போ இதை இருக்கக்கூடாது, அப்போ டிட் ஹி டூ இருக்கலாம். இப்போ இதைக்கு பதில் என்ன வந்திருக்கு, இந்த இடத்துல என்னன்னு வந்திருக்கு. அப்போ
வாட் டிட் ஹி டூ, இதுதாங்க மெயினான இடம், பிடிச்சிக்க வேண்டிய இடம் இதுதான். இதுக்கு அடுத்தது நெகட்டிவ் இருக்கு. இதுக்கடுத்து என்ன இருக்கு, அப்படியே டெலிட் பண்ணா நெகட்டிவ். வாட் டிட் ஹீ டூவோட சென்டென்ஸ் அந்த இது என்ன ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் பிளஸ் டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் காம்ப்ளிமெண்ட் இருந்தால் இல்லை ஒரு இது போட்டுவிட்டு குவஸ்டின் மார்க். வாட் பிளஸ் டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் காம்ப்ளிமெண்ட், அவர் என்ன செய்தார். இப்போ நான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவில் நான் கொண்டு வந்துட்டேன், நெகட்டிவில் பாசிட்டிவ் கொண்டு வந்திருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ் இந்த மாதிரி பாசிட்டிவ் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவ் கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் இருக்கோ அதே மாதிரி எனக்கு இந்த மூணு சென்டென்ஸையும் நீங்கள் எனக்கு நெகட்டிவில் மாற்றி காட்டணும் பாஸ்ட் டென்ஸில். மொத்தமாக வந்து மூணு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வேணும் எனக்கு. யார் யார் யாரெல்லாம் இதை முயற்சி பண்ணி கரெக்டாக ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்க போகிறீங்க, அதுதான் என்னோடய கேள்வி. மூணுமே உங்களுக்கு மூணு தமிழ்லலாம் வேணாம், எனக்கு இங்கிலீஷில் இருந்தாலே போதும். ஏன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பாசிட்டிவில் இங்கே தமிழில் இங்கே இருக்குது, அவர் இதை செய்யவில்லை, அவர் இதை செய்யவில்லையா, அதான் இதாக வரும். அவர் என்ன செய்யவில்லை, இதுதான் மூணு கேள்வி. இதுக்கு நீங்கள் எனக்கு வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தரணும். இதில் ரெண்டு ஏற்கனவே நான் நடத்திட்டேன், இதுவும் இதுவும் நெகட்டிவில் நடத்திட்டேன். இது பாசிட்டிவில் உள்ளதை வச்சு நெகட்டிவில் நீங்கள் செய்ய போகிறீங்க, செஞ்சு எனக்கு கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். நிறையா இதில் வந்து நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது.